மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து நம்ம கேஸ் எகெயின்ஸ்ட் பிளானிங், பிளானிங்க்கு வந்து எதிரான கருத்துக்கள்லாம் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். த ஃபெயிலியர் ஆஃப் மார்க்கெட் மெக்கானிசம் இன்வைட்டட் ஸ்டேட் இன்டர்வென்ஷன் இன் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் த்ரூ பிளானிங். த ப்ரைம் கோல்ஸ் ஆஃப் எக்கனாமிக் பிளானிங் ஆர் ஸ்டெபிலைசேஷன் இன் டெவலப்டு கண்ட்ரீஸ் அண்ட் க்ரோத் இன் எல்டிசி லெஸ் டெவலப்டு கண்ட்ரி. அப்போ மார்க்கெட் மெக்கானிசம் சொல்லக்கூடிய ப்ரைஸை வச்சு டிமாண்டு சப்ளையும் டிமாண்டை ரைஸ் பண்ணிப்பாங்க, சப்ளை ரைஸ் பண்ணிப்பாங்க. ஸோ அதனுடைய ஃபெயிலியர் தான் இங்கே வந்து பொருளாதார நடவடிக்கைகளை அரசாங்கத்தினுடைய தலையிடுறதுக்கு காரணமாக இருக்குது. அப்போ இதனுடைய மிக முக்கியமான எக்கனாமிக் பிளானினுடைய ப்ரைம் கோல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெவலப்டு கண்ட்ரீஸில் அந்த ஸ்டெபிலைசேஷனை அப்படியே மெயின்டைன் பண்ணுறது, அப்புறம் லெஸ் டெவலப்டு கண்ட்ரியில் குரோத்தை கொண்டு வர்றது, அதுதான் அதனுடைய ப்ரைம் கோலு. எக்கனாமிக் எல்லா எக்கனாமிக் பிளானுமே வந்து சரியானதுன்னு சொல்லிட முடியாது இல்லையா. அது வந்து ஏன்னு கேட்டிங்கன்னா, அது வந்து ப்ரைவேட் தனியார் வந்து வர்றதை தடுக்குது, அப்புறம் தேர்ந்தெடுக்கும் உரிமை ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ் வந்து இல்லாமல் பண்ணுது, அதிகமாக அட்மினிஸ்ட்ரேஷனுக்காக செய்யக்கூடிய செலவு அதிகமாக போகுது. இங்கே வந்து ப்ரைஸு சரி பண்ணக்கூடிய சூழ்நிலை, ப்ரைஸை வச்சு டிமாண்டும் சப்ளையாகவும் மாறக்கூடிய சூழ்நிலை வந்து இங்கே இல்லாமல் போகுது. ஸோ பிளானிங் வந்தால் என்னென்னலாம் விஷயம் வந்து நமக்கு எகெயின்ஸ்டாக இருக்கும் அப்படிங்கிறது தான் அந்த டாபிக் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல லாஸ் ஆஃப் ஃப்ரீடம், நம்மளுடைய சுதந்திரம் பறிபோயிடும். இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஆப்ஷன்ஸ் ஆஃப் ஃப்ரீடம் இன் டிசிஷன் மேக்கிங் மே ஆக்ட் ஆஸ் ஏ அப்டாக்கிள் ஃபார் எக்கனாமிக் க்ரோத். அப்போ பொருளாதார வளர்ச்சிக்கு தடையாக இருக்கிறது எதுன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய பொருளாதார முடிவுகள் எடுக்கும்போது நம்மள்ட்ட என்ன இருக்காது, சுதந்திரம் இல்லாமல் இருக்குது. அப்போ ஒரு பிளான்டு எக்கனாமியோட பேக் போனாக என்ன இருக்கும் அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய ரெகுலேஷனும் ரெஸ்ட்ரிக்ஷனும் தான். ரெகுலேஷன் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் தான் பிளான்டு எக்கனாமியுடைய ஒரு முதுகெலும்பாக இருக்கக்கூடியது. இப்போ எக்கனாமிக் ஃப்ரீடம்னு எதை சார் சொல்கிறீங்க அப்படின்னா, நம்முடைய கன்சப்ஷன் சுதந்திரமாக இருக்கணும், நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய தொழில் சுதந்திரமாக இருக்கணும், அப்புறம் நம்ம என்ன உற்பத்தி பண்ண போகிறோங்கிறது நம்ம தீர்மானிக்கணும், அப்புறம் என்ன அந்த நம்ம உற்பத்தி பண்ண பொருட்களுக்கான என்ன விலையை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுலாம் நமக்கு ஃப்ரீடம் இருந்துச்சுன்னா அதுதான் எக்கனாமிக் ஃப்ரீடம்னு சொல்கிறோம். இது வந்து பிளானிங் எக்கனாமி, பிளான்ட் எக்கனாமியில் இது வந்து இந்த எல்லா முடிவுகளையும் யார் எடுப்பான்னு கேட்டிங்கன்னா, அரசாங்கம் தான் எடுக்கும், சென்ட்ரல் பிளானிங் அத்தாரிட்டின்னு சொல்லுவாங்க, அவங்க தான் எடுக்க முடியும். ஸோ இங்கே யாருக்கு சுதந்திரம் இல்லை, பொருளை வாங்கக்கூடிய பொருளை உற்பத்தி பண்ணக்கூடிய இவங்களுக்கு வந்து சுதந்திரம் இல்லை. கன்சூமர் என்ன பொருள் வாங்கணும், ஏன்னா பிளான்ட் எக்கனாமியில் ஒரு குறிப்பிட்ட பொருள் மட்டும்தான் உற்பத்தி பண்ணுவாங்க, அதை என்னென்ன பொருளை உற்பத்தி பண்ணுங்கிறது அரசாங்கம் தான் சொல்லும். என்னென்ன பொருள் கன்சூமருக்கு வந்து நிறைய சோப்புனால் நிறைய சோப்பு இருக்காது, ரெண்டே விதமான சோப்பு தான் இருக்கும். ஸோ கன்சூமருக்கு வாங்கிறதுக்கான சுதந்திரமும் ப்ரொடியூசருக்கு வந்து உற்பத்தி பண்ணுறதுக்கான சுதந்திரமும் இங்கே இல்லாமல் இருக்கும். தெர்ஃபோர் ஹேக் எக்ஸ்பிளைன்ஸ் இன் ஹிஸ் புக் ரோட் டு செஃப்டம், அடிமைத்தனத்திற்கான ஒரு வழி தான் பிளானிங் அப்படின்னு யார் சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, ஹேயக் சொல்கிறாரு. இங்கே வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து பிளானிங் இருந்த பிளான்ட் எக்கனாமியில் என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பர்சனலுடைய ஃப்ரீடம் வந்து இங்கே எல்லாம் போயிடுது. இதுவே வந்து பொருளாதார தேக்க நிலை காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ சொல்லப்படுது. அப்புறம் அரசாங்கம் இருக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே சரியானதாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, நமக்கு ப்ரைவேட் ப்ரொடியூசருக்கு நம்ம வழங்கக்கூடிய சுதந்திரம் வந்து தவறுதலாக பயன்படுத்தப்படலாம். அப்புறம் இங்கே வந்து ப்ராஃபிட்டு, இப்போ ப்ரைவேட்டு நம்ம கொடுத்தோமோ அவன் ப்ராஃபிட்டு நோக்கி போவோம். அப்போ இங்கே சோஷியல் வெல்ஃபேருங்கிறது வந்து இங்கே பாதிக்கப்படும். எப்போ வந்து நம்ம ப்ரைவேட்டு என்டர்பிரைசஸ் வந்து பர்மிஷன் கொடுக்குறோமோ அப்போ வந்து ப்ராஃபிட்டை நோக்கி அவன் செயல்பட ஆரம்பிச்சிடும், இங்கே சோஷியல் வெல்ஃபேர் வந்து பாதிப்பாகிடும். அப்போ இங்கே என்ன இல்லைனா, ஃப்ரீடம் இல்லை, அதான் முதல் இதனுடைய எகெயின்ஸ்ட் பாயிண்ட்டு. செகண்டு, எலிமினேஷன் ஆஃப் இனிஷியேட்டிவ், எலிமினேஷன் ஆஃப் இனிஷியேட்டிவ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இங்கே வந்து என்ன ஊக்கப்படுத்துறதுக்கான எந்த விஷயமும் இல்லை இல்லையா. இங்கே வந்து யாருக்கும் வந்து தன்முனைப்பாக செயல்பட மாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இங்கே இன்சென்டிவ் கிடையாது. அவனுடைய அவன் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு இனிஷியேட்டிவ் முயற்சிகளுக்கும் இங்கே என்ன கிடையாது, அவனுடைய இன்னோவேஷன் புது புதுசாக கண்டுபிடிக்கிறதுக்கு இங்கே என்ன கிடையாது, ஊக்கப்படுத்த மாட்டாங்க, எந்த ரிவார்டும் அதிகமாக கிடையாது. ஸோ இங்கே வந்து பிளானிங்கில் வந்து என்ன ரொட்டீன் ஒரு ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ண போகிறாங்க, அதனால் இங்கே ஸ்டாக்னேஷன் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் இல்லையா. ஒரு நாடு வந்து வளரத்துக்கான குரோத்தில் ஸ்டாக்னேஷன் ஏற்படும். ஸோ இங்கே என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, நிறைய நடக்க வேண்டிய விஷயங்கள், நல்லா நடக்க வேண்டிய விஷயங்கள் கூட இங்கே இன்சென்டிவ் இல்லாதனால நடக்காமல் போகும். முதல்ல பார்த்திங்கன்னா, ஆப்ஷன்ஸ் ஆஃப் ப்ரைவேட் ஓனர்ஷிப் அண்டு ப்ராஃபிட் மோட்டிவ் டிஸ்கரேஜ் என்டர்பிரனர் ஃப்ரம் டேக்கிங் போர்டு டிசிஷன் அண்டு ரிஸ்க் டேக்கிங். இப்போ இங்கே என்ன பண்ண மாட்டாங்க, இங்கே ப்ரைவேட் யாரும் கிடையாது, அப்புறம் வந்து ப்ராஃபிட் மோட்டிவ் இல்லை அப்படின்னா,
அங்கே வந்து ஒரு என்டர்ப்ரனர் வந்து என்ன செய்ய மாட்டான், ஒரு போல்டான ஒரு முடிவெல்லாம் எடுக்க மாட்டான், ரிஸ்க் எடுக்க தயாராக இருக்க மாட்டான். ப்ரைவேட்டே இருந்தால் கூட என்ன பண்ண மாட்டான், அவனுக்கு தேவையான விஷயத்தை மட்டும் ப்ரொடக்ஷன் பண்ணிவிட்டு விட்டுட்டு போயிடுவான், இங்கே ரிஸ்க் எடுக்க தயாராக இருக்க மாட்டான். இப்போ அட்ராக்டிவ் ப்ராஃபிட் இஸ் த இன்சென்டிவ் ஃபார் சர்ச்சிங் நியூ ஐடியா, நியூ லைன் அண்ட் நியூ மெத்தட். அப்போ ஏதாவது எப்போ வந்து புதுசு புதுசாக யோசிப்பான், புதிய மெத்தட்லாம் கொண்டு வருவானா, அவனுக்கு ப்ராஃபிட் தேவைப்படும். அப்போ இங்கே அது வந்து ப்ராஃபிட்டுங்கிறது வந்து இல்லாமல் போகுது. அப்போ வந்து பிளான்ட் எக்கனாமியில் இந்த இன்சென்டிவ் மோர் ஒர்க் எஃபிஷியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி இன்சென்டிவ்ங்கிறது இல்லாமல் போயிடுது. அது வந்து இங்கே ஒரு எகைன்ஸ் பாயிண்ட்டாக சொல்கிறாங்க. அப்புறம் அஸ் ஆல் என்ஜாய் ஈக்குவல் ரிவார்ட் அண்டர் பிளான்ட் எக்கனாமி இரஸ்பெக்டிவ் ஆஃப் தேர் எஃபர்ட் எஃபிஷியன்சி அண்ட் ப்ரொடக்டிவிட்டி, நோபடி இஸ் இன்ட்ரெஸ்டட் இன் அண்டர்டேக்கிங் நியூ அண்ட் ரிஸ்கி வென்ச்சர். அப்போ இங்கே என்ன பண்ண மாட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து பிளான்ட் எக்கனாமியில் என்ன கேட்டினா, அவனோட எஃபர்ட்டு இப்போ ப்ரைவேட்டில் பார்த்தீங்கன்னா அவனுடைய எஃபர்ட்ஸ் அவனுடைய பர்ஃபார்மன்ஸுக்கு ஏற்ற மாதிரி அவனுக்கு இன்சென்டிவ் கொடுப்பான் இல்லையா. இப்போ பிளான்ட் எக்கனாமினா அரசாங்கமே தான் எல்லாமே பார்க்குது. அப்போ அவனுடைய எஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எஃபிஷியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி அவனுக்கு வந்து இங்கே வந்து ரிவார்ட் பண்ண மாட்டாங்க, வெகுமதி கொடுக்க மாட்டாங்க. அப்போ அதனால் அவன் என்ன பண்ண மாட்டான்னா, புதுசு புதுசாக ஏதாவது செய்யணும் யோசிக்கணுங்கிற மைண்ட் செட்டுக்கே அவன் வரமாட்டான். ஸோ அது வந்து இங்கே ஒரு மைனஸாக இருக்குது. அடுத்ததாக பியூரோக்ரஸி அண்டு ரெட்டாபிசம். இங்கே வந்து அதிகாரம் அப்புறம் ஊழல் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது இல்லையா. அதனால் முன்னாடியே பார்த்துருக்கோம், சோசியலிசத்தில் டிமினிட்ஸ் ஆஃப் சோசியலிசத்தில் பார்க்கும்போது பியூரோக்ரஸி அண்டு ரெட்டாபிசம் பார்த்துருக்கோம். இங்கே வந்து நடக்கக்கூடிய வேலை வந்து டிலே ஆகும், நேரம் வந்து இங்கே வந்து டைம் அதிகமாக எடுக்கும், ஒரு முடிவெடுத்து வர்றதுக்குள்ளே போதும் ஆகிடும். அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ சோசியலிஸ்ட் எக்கனாமின்னு சொல்லக்கூடிய கண்ட்ரியில் கூட, ரஷ்யா சைனாவில் கூட என்ன பண்ணுறாங்கன்னா, ப்ரைவேட் என்டர்பிரைஸ்க்கு வந்து இன்சென்டிவ் ஆஃபர் பண்ணுறாங்க. ஏன்னா அவன்ட்டு எந்த விதமான எதுவுமே இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் என்ன பண்ண மாட்டான்னா, எதையும் செய்கிறதுக்கு தயாராக இருக்க மாட்டான் இல்லையா. அப்போ இங்கே என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, இங்கே டிலே ஆகும், ஒரு வேலையை செஞ்சு முடிக்கிறதுக்கு லஞ்சம் கேட்பான் இல்லைன்னா டிலே ஆகும். ஸோ அது வந்து வேலை வேகமாக நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக சோசியலிஸ்ட் கண்ட்ரின்னு சொல்லக்கூடிய ரஷ்யாவும் சைனாவுமே ப்ரைவேட் என்டர்பிரைஸுக்கு வந்து என்ன கொடுக்குறாங்க, நிறைய இன்சென்டிவ் கொடுக்குறாங்க. அடுத்ததாக ஹை காஸ்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட். இங்கே பிளான்ட் எக்கனாமியில் பொறுத்தளவுக்கு நல்ல விஷயம் என்னென்ன நடக்குது அப்படின்னா, இங்கே வந்து பிளானிங் அருமையாக இருக்குது, இண்டஸ்ட்ரீஸ் கொண்டு வராங்க, சமூக நீதி கிடைக்கிது, ஒவ்வொரு ரீஜனல் ஒவ்வொரு வட்டாரத்துக்கு உள்ளிட்ட சமமான வளர்ச்சி இருக்குது, இதெல்லாம் ஓகே. ஆனால் அதுக்காக செய்யக்கூடிய மேனேஜ்மெண்ட்டுக்கு ஆகக்கூடிய செலவு, அந்த பிளானிங்லேருந்து வரக்கூடிய பெனிஃபிட்டோட அதிகமாக இருக்குது, அந்த செலவு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன பார்த்தோம்னா, இப்போ நம்ம ஒரு பிளானிங் பண்ணுறோம், அந்த பிளான்லேருந்து பிளானிங்லேருந்து கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்டை விட அதுக்காக நம்ம அந்த பிளானிங் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக செய்யக்கூடிய மேனேஜ்மெண்ட் காஸ்ட் அதிகமாக இருக்கும். ஸோ இங்கே வந்து என்ன கேட்டிங்கன்னா, பிளானை வந்து நம்ம ஃபார்முலேட் பண்ணுறது, ஒரு பிளானை உருவாக்குறது, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல வந்து நிறைய வந்து நமக்கு என்ன தேவைப்படுதுன்னா, டேட்டா கலெக்ஷன் நிறைய தேவைப்படுது. அந்த டேட்டா கலெக்ஷன் பண்ணுறதுக்கான அதிக ஸ்டாஃப் அதிகமாக தேவைப்படுவாங்க. ஸோ அதுக்கு நிறைய காஸ்ட் ஆகும். இங்கே வந்து என்ன பண்ண, லெவிஸ் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, த பெட்டர் வி ட்ரை டு பிளான் த பிளானர் வி நீட் அப்படிங்கிற, மோர் பிளானர் வி நீட்னு சொல்லியிருக்காரு. த பெட்டர் பிளான் வி ட்ரை த மோர் பிளானர் வி நீட்னு சொல்லியிருக்காரு லெவிஸ். என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்ம வந்து திட்டமிடுறதோட அந்த திட்டமிடலை செயல்படுத்துறதுக்கான பிளானர் வந்து அதிகமாக தேவைப்படுறாங்க, திட்டமிடக்கூடிய நபர்கள் அதிகமாக தேவைப்படுறாங்கன்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து இன்அடிக்வேட் டேட்டா, ஃபால்ட்டி எஸ்டிமேஷன் அண்ட் இம்ப்ராப்பர் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் பிளான் ரிசல்ட் இன் வேஸ்டேஜ் ஆஃப் ரிசோர்ஸ் அண்ட் காஸ்ட், எய்தர் சர்ப்ளஸ் அண்டு ஷார்ட்டேஜஸ். இப்போ என்ன கேட்டால், இங்கே வந்து நமக்கு போதுமான புள்ளி விவரங்கள் இல்லை, அதே நேரத்தில் நம்மளுடைய மதிப்பீடு தப்பாக இருக்குது, அப்புறம் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல ப்ராப்பராக இல்லை நம்ம, இது எல்லாமே பிளானில் இம்ப்ராப்பர் இம்ப்ளிமெண்டேஷன் இல்லை, எஸ்டிமேஷன் தப்பாக இருக்குது, போதுமான டேட்டா இல்லை அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே நம்மள்ட்ட நம்ம பயன்படுத்தக்கூடிய ரிசோர்ஸ் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று வேஸ்ட்டாக போகும் இல்லைனா சர்ப்ளஸாக நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அடுத்ததாக டிஃபிகல்ட்டி இன் அட்வான்ஸ் கால்குலேஷன், முன்கூட்டியே நம்ம வந்து கணிக்கிறதுல வந்து கஷ்டம் ரொம்ப இருக்குங்கிறாங்க. இப்போ ப்ரைஸ் மெக்கானிசம் என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து ஆட்டோமேட்டிக் அட்ஜஸ்ட்மெண்ட், அதாவது ப்ரைஸ் வச்சு டிமாண்ட் வந்து குறைக்கிறதா சப்ளை குறைக்கிறதாங்கிறத நம்ம வந்து எதில் செய்வோம், கேபிட்டலிஸ்ட் எக்கனாமி ஃப்ரீ எக்கனாமியில் செஞ்சிட முடியும். அப்போ அங்கே என்ன பண்ணுவோன்னா, ஒரு ப்ரொடியூசரும் கன்சியூமரும் அந்த விலைக்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய பொருட்களுக்கான டிமாண்டையும் சப்ளையும் அவங்க சரி பண்ணிடுவோம். ஸோ இங்கே பிளான்ட் எக்கனாமியில் அது போன்ற ஒரு வாய்ப்பு இல்லை. இங்கே வந்து முன்கூட்டியே கணிக்கிறது, அது அட்வான்ஸ் கால்குலேஷனுங்கிறது வந்து இங்கே வந்து மிக முக்கியமானதாக ஒன்று இருக்குது. அதே நேரத்தில் கன்செப்ஷனுக்கும் ப்ரொடக்ஷனுக்கும்
இது சார்ந்த முடிவுகள் எடுக்கிறதுல ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை இருக்குங்கிறாங்க. இட் இஸ் ஆல்சோ வெரி டிஃபிகல்ட் டு புட் த கால்குலேஷன் இன் டு ப்ராக்டிஸ் அண்டர் பிளானிங். அப்போ முன்கூட்டியே என்ன நடக்கப்போகுது, எவ்வளோ நம்ம உற்பத்தி பண்ண போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் இங்கே வந்து கால்குலேட் பண்ணி சொல்ல முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பிளான்ட் எக்கனாமியில் இருக்குது. எக்ஸஸ் சப்ளை அண்ட் எக்ஸஸ் டிமாண்ட், இது வந்து மார்க்கெட் ஓரியன்ட் எக்கனாமி, ஃப்ரீ எக்கனாமி, கேபிட்டலிஸ்ட் எக்கனாமியில் நடக்கும். இதே போல் அமெரிக்காவில் நடந்திருக்கு. அதாவது டிமாண்ட் எக்ஸஸ் ஆகிறது, சப்ளை எக்ஸஸ் ஆகிறது. இப்போ வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா, அது ஆர்குமெண்ட் எகெயின்ஸ்ட் பிளானிங். இது வந்து எதனாலன்னு கேட்டிங்கன்னா, சென்ட்ரலைஸ்டு அண்டு டோட்டலிட்டேரியன் பிளானிங். இது வந்து மையப்படுத்தப்பட்ட, ஒரு ஆளே முடிவு பண்ணுற, அரசாங்கமே எடுக்கிறதுனால இருக்கக்கூடிய பிரச்சனை. இது வந்து என்ன கேட்டால் ஈக்குவல் ரைட்ஸை கொடுக்குது. இந்த சோசியலிசம்னு சொல்லக்கூடியது, பிளான்டு எக்கனாமி சொல்லக்கூடியது, ப்ரைவேட் செக்டாருக்கும் பப்ளிக் செக்டாருக்கும் ஈக்குவல் ரோலை கொடுக்குது. அதே நேரத்தில் இங்கே என்ன கேட்டிங்கன்னா, மார்க்கெட் எக்கனாமியோட பிளான்டு எக்கனாமியை கம்பேர் பண்ணும்போது பிளான்டு எக்கனாமி வந்து என்னவாக இருக்குது, பெஸ்ட்டாக தான் இருக்குது. ஆனால் இங்கே என்ன பிரச்சனைனா, பிளான் தேவையா பிளான் வேணாமான்னு சொல்கிறத விட இங்கே வந்து அரசாங்கத்தினுடைய தலையீடும் அதே நேரத்தில் மார்க்கெட் மெக்கானிசமும் ரெண்டும் சமமாக இருந்து செயல்பட்டுச்சுன்னா அங்கே வந்து இங்கே எக்கனாமிக் குரோத்துங்கிறது ஈஸியாக நடக்கும் அப்படிங்கிறது. இந்த இந்த பிளானிங்கோட பிளானிங் மட்டும் அரசாங்கமே எல்லாம் செய்யணுங்கு இல்லாமல் அரசாங்கமும் செய்யணும், அதே நேரத்தில் ப்ரைஸை வச்சு டிமாண்ட் சப்ளை முடிவு பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷனும் சேர்ந்து ரெண்டுமே சேர்ந்து செயல்பட்டால் இங்கே எக்கனாமிக் குரோத் வந்து ஸ்டெபிலிட்டியாக இருக்கும் அப்படிங்கிறது கான்செப்ட். தேங்க்யூ டு ஆல்.